எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு ப்ரோ, ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நான் வந்தது வந்து மம்முட்டி சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ. இதுக்கு ப்ரீவியஸ் படம் காதலி கோர் எல்லாமே அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனலில் அவர் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறது பெரிய விஷயம். அது இதில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் வந்து ஆக்டிங், மம்முட்டி சார் ஆக்டிங், அர்ஜுன் அசோகன் ஆக்டிங், அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங்கும் சூப்பராக இருந்தது, மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. பிரம்மயுகம் படம் நல்லாயிருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? மம்முட்டியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூணே கேரக்டருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆ, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இருக்க படத்தில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன கான்செப்ட் பார்த்தீங்க? படத்தில் வந்து 17th century பேஸ்டான கான்செப்ட், நீங்கள் பார்க்கலாம். நல்ல அடிப்படை படம் இருக்குது, இஷ்டப்பட்டு. மம்முட்டியோட அப்பனே ஒன்றும் பரவாயில்ல, ஒரு காம்ப்ரமைஸ் உள்ள ஆக்டர்ஸ் இல்லை, அடிப்படை படம். கான்செப்டாக ஓல்டு மன ரிலேட்டட், ஓல்டு ஹவுஸ் ரிலேட்டட் ஒரு சாத்தன், அடிப்பொழி கான்செப்டாக, இஷ்டப்படும். பிளாக் அண்ட் ஒயிட் படம், பட் நம்ம ஃபீல் ചെയ്യத்தில்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஆனால் ஒரு பிரச்சனையாக ஃபீல் ചെയ്യத்தில்ல, அடிப்பொழியாக நல்லா நல்லா. பிஜிஎம் ஒக்கே அடிப்பொழி, ஆக்டிங் ஒரு சூப்பர். இல்லை, மலையாளம் சினிமா அவங்க ஒவ்வொரு சினிமாலையும் அவங்க வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ மற்ற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதை விட அவங்க ஒரு கட்டம் மேலே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் கொண்டு வந்திருக்காங்க, மம்முட்டி சாரை வந்து ஹாரர் ஜான்ரில் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாலலாம் எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த ரோல் ஆன்டாகனிஸ்ட் ரோல்லாம் நடிப்பாங்கன்னு தெரில, பட் மம்முட்டி சார் இதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். படம் சூப்பராக இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்க? அந்த மம்முட்டியோட பேக்ரவுண்ட் மியூசிக், ஆக்டிங், எவ்ரி திங் மம்முட்டியை பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. மம்முட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன், மூணு பேர் தான் ஆக்டர்ஸ், அவங்க பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அது மம்முட்டியோட பிக்கஸ்ட் ஃபேனு, அப்புறம் அதுதான் மெயின் ரீசன். மூணே கேரக்டர் தான் இருக்குது படத்தில், இன்ட்ரெஸ்டாக இருக்கு, எங்கேஜிங்காக இருக்கும். ஆ, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிளாக்கே கிடையாது. இந்த அந்த சஸ்பென்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இன்னும் பில்ட் ஆகுது. இந்த அந்த ஒரு மிஸ்டிக்கல் க்ரீச்சர்லாம் வரும் ஒரு சில இடத்துல, அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் கரெக்டாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் பிகாஸ் இது 17th century நடந்த கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ 17th century அந்த டைமில் இந்த இதுவும் இல்லை, அது அதுக்கு தான் நினைக்கிறேன். மோரோவர் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது தான் ஐ திங்க் அந்த ஃபுல் விஷுவல் எஃபெக்ட் கிடைக்கும். பிகாஸ் கலர்ஃபுல்லாக இருந்தால் இவ்வளோ நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்காது. ஆமாம் ப்ரோ, எனக்கு இது இதான் ஃபஸ்ட் டைம் பிளாக் அண்ட் ஒயிட் நான் தேட்டரில் வந்து பார்க்குறது, இதான் ஃபஸ்ட்டு படம். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ப்ரோ. இதில் இந்த விஷுவல்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமா, என்ன வேரியேஷன் கொடுத்துட முடியும்னு பார்த்தேன். ஆனால் இதில் சூப்பராக, நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த நைட் லேம்ப், அந்த குச்சி வச்சு அதுவே அந்த லைட்டிங்லேயே இதில் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிக்கிறாங்க. மேக்கிங் வைஸ் செம்மையாக, பேக்ரவுண்டில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ஸ்க்கு ஒரு சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இருக்கா செம்ம எங்கேஜிங்காக இருக்கா? மூணு கேரக்டர் என்னடா அவங்கள சுற்றி சுற்றி அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, எந்த லேகும் இல்லை, எந்த எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இது ஓடிடி ஓர் இந்த அமேசானில் ஏதாவது பார்த்து ப்ரைமில் பார்த்தா அந்த மாதிரி கிடைக்குமே தெரியாது. தியேட்டரில் பார்க்கும்போது சொல்லி இல்லையா, நேரத்தை நைட்டு 2 hours மட்டும்தான் தூங்கியாச்சு. ஆனால் போய் பார்க்கும்போது தூங்கி போனேன் நினச்சி, ஆனால் அந்த மாதிரி வராது. ஓவரால் டைமாக சஸ்பென்ஸாக த்ரில்லராக இருந்தேன். அதான் மம்முட்டி சாரோட ப்ரைம் டைம் நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு வரோம். ஒன்று ஒன்றா சூப்பராக இருக்குது எல்லாமே. இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்காகவே பார்க்கலாம், இன்னொருவாட்டி கூட பார்க்கலாம் நம்மளது. அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்கிறாரு. கண்ணூர் ஸ்குவாடு லாஸ்ட் மூவி பார்த்ததை விட இதில் இன்னி பெர்ஃபார்மன்ஸாக இன்னி ஹெவியாக கொடுத்துருக்காரு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லோரும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் ட்ராமாவை எதிர்பார்ப்பாங்க, காமெடி அதெல்லாமே. இது வந்து ஒன்லி வந்து த்ரில்லர், கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். எல்லாமே சீட் கார்னர் சீன்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நீ நல்லா இருக்கும் ப்ரோ. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி பெஸ்ட் இந்த படத்துக்கு, ஏன்னா ஹாரர் ஜான்ரான்ங்கும் போது அவங்களும் கொஞ்சம் சவுண்ட் சிஸ்டம்லலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தியேட்டருக்கு ஆப்டா ஃபிட்டாக வர மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தியேட்டருக்கு தான் இந்த படம் பெஸ்ட் ஆக்சுவலி. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா? ஆ, கண்டிப்பாக பிடிக்கும். ஆ, பார்க்கலாம். எதுவும் ரொம்ப வல்கரா அப்படிலாம் எதுவும் இல்லை, பட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, பட் கண்டிப்பாக பார்க்கலாம். மூணே கேரக்டர் வச்சு படம் ஃபுல்லாக போகணும். அதான் அப்புறம் நான் நினச்சது அதான் அவர்கிட்ட சொல்லியது, லெஸ் தென் 2 hours மட்டும் தான் தூங்கியது. ஸோ இன்றைக்கி மூவி பார்க்கும்போது தூங்கி போகணும்னு நினச்சாங்கன்னா ஃபுல் டைமாக சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக இருந்தேன், ஒன்றுமே போர் அடிக்கலை. ஸோ ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு வாஸ் அனதர் மூவி ரைட் நவ். மூணு கேரக்டர் வச்சுதான்றப்போ நான் இவங்க மூணு பேருக்கும் டெப்த்தான ரைட்டிங் இருக்குது ஆக்சுவலாக படத்தில். மூணு பேரும் ஆக்டிங்காகவே அவங்க கன்வின்சிங்காக இருக்காங்க, அதனால தான் அவங்க மூணு பேர் வச்சு 2.5 hours படமே பார்க்க முடியுது ஆக்சுவலாக. இவ்வளோ சொல்கிறோன்னா அவங்க மூணு பேர் படத்தை பார்க்க வச்சிட்டாங்கன்றது தான். ஆ, நல்லாயிருக்கு ப்ரோ படம். ரொம்ப ப்ரோ படத்தில் வந்து ஆர்ட் டைரக்ஷன் பிடிச்சிருந்தது, அப்புறம் டெக்னிக்கலாக சவுண்டு இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது.
படம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஒரு கேரள படம் மாதிரியே தெரில, நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ராவாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கல, வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தா பார்க்கலாம், வர்த்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். டெஃபினட்டாக தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னுடைய க்ளோஸ் டு இதாக இருக்கும் ப்ரோ. நம்ம மொபைல் லேப்டாப்பில் பார்க்குறத விட தேட்டரில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குறது, இனிமேல் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஃபுல்லாக பார்ப்போமா தெரில. இதை வந்து தாராளமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ப்ரோ. படத்தில் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் தான் பேசிக்கலி. அதிகாரத்திற்காக ஒருத்தங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த படத்தில் வந்து ஒரு டெவில் ஒன்று வரும். அந்த டெவில் வந்து 17th செஞ்சுரியில் பவருக்காக அது என்னெல்லாம் பண்ணுது, ஒரு ஆளோட உருவம் எடுத்து அப்படிலாம் இது பண்ணுது. அதை கடந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களும் வந்து எல்லாருமே எனக்கு அதிகாரம் வேணும், அந்தஸ்து வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது சட்டிலாக கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. 10 8.5 கொடுப்பேன்.